சரியா June 2, 2022 போல 16 வயது நேர்ந்த ஒரு சிறுமி சேலத்தில இருந்து தன்னுடைய சித்தி மற்றும் நம்பிக்கையான உறவினர்களை அழைச்சிக்கிட்டு ஈரோட்ல தெற்கு காவல் நிலையத்துல பெட்டு ஒரு கம்ப்ளைண்ட் ஒண்ணு கொடுத்திருந்திருக்காங்க. அந்த கம்ப்ளைண்ட்ல அந்த சிறுமி என்ன சொல்லியிருக்கானா, தன்னுடைய சொந்த அம்மாவே தன்னுடைய உடம்புல இருந்து 8 முறைக்கு மேல கருமுட்டைகளை எடுத்து வித்திருக்காங்க அப்படின்னும், அதன் மூலியமா தனக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் தொடர்ந்து பிரச்சனைகள்லாம் இருப்பதாகவும், தொடர்ந்து என்னை ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு பகிரங்கமான கம்ப்ளைண்டா அந்த சிறுமி தைரியமா கொடுத்திருந்திருக்காங்க. இதை கேட்டதுமே போலீஸ் அதிகாரிகளுக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சி ஆகுது. யார் இந்த சிறுமி, எதனால அந்த சிறுமியோடைய உடல்ல இருந்து கருமுட்டைகளை அந்த அம்மா எடுத்தாங்க? தற்போதைக்கு தமிழ்நாட்டில் பரபரப்பா பேசப்பட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு முக்கியமான வழக்கை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நான் உங்கள் பாபுசங்கர், அண்ட் வெல்கம் டு பாபுசங்கர் ஸ்டோரி. அந்த சிறுமிக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, கருமுட்டைனா என்ன, கருமுட்டையை ஏன் வியாபாரம் பண்ணுறாங்க, இந்த கருமுட்டையை சட்ட ரீதியாக எடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறதுக்கான சுருக்கமான விளக்கத்தை இப்போ நாம் பார்த்துடலாம். இந்தியாவில் 30 வருடத்திற்கு முன்னாடி நம்ம பார்க்குற பல பேரில் யாராவது ஒரு சிலருக்கு மட்டும்தான் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்திருக்கும். ஆனால் தற்போதைக்கு உள்ள உணவு பழக்க முறையினால் பல பேருக்கு குழந்தை இல்லாத ஒரு சூழ்நிலையும் ஏற்படவும் செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதனால் தனியார் மருத்துவமனைகளில் செயற்கையாக கருத்தரித்தல், அதாவது வேற பெண்கிட்ட இருந்து கருமுட்டையை எடுத்து அந்த கருமுட்டையை யாருக்கு குழந்தை வேணுமோ அவங்களுடைய கருப்பையில் வைத்து அதை செயற்கையாக கருத்தரிக்கவும் செய்வாங்க. பொதுவாக வயதுக்கு வந்த பெண்களுக்கு 28 நாட்களில் இருந்து 32 நாட்களுக்குள்ள 2 கருமுட்டை பைகளில் 3-4 முட்டைகள் வளர்ந்துருந்துருக்கும். அதில் ஒரே ஒரு முட்டை மட்டும் தான் தேர்ச்சி பெறும். அந்த ஒரு முட்டை சரியாக 14 நாட்களில் வெடித்து அதில் இருந்து கருமுட்டையும் உருவாகும். இந்த ஒரே ஒரு முட்டை மட்டும் எப்போதுமே இயற்கையாக நடக்கும். ஆனால் செயற்கையாக நடக்கிறதுக்காக பலவிதமான ஹார்மோன் ஊசியெலாம் போட்டு அந்த கருப்பை முட்டையில் நிறைய முட்டைகளை வளரவும் வைப்பாங்க. அப்படி இயற்கையாக வர அந்த ஒரு கருமுட்டையில் தான் ஆணுடைய விந்தணுக்கள் பட்டு அந்த முட்டை கருத்தரித்து சிசுவாகவும் மாறுது. ஒருவேளை இயற்கையாக வர அந்த ஒரு கருமுட்டை வீரியம் குறைவாகவோ ஆரோக்கியம் குறைவாகவோ இருந்தாலும் சரி, அப்படி இல்லைனா ஆண்களுடைய விந்தணுக்களுடைய வீரியமும் ஆரோக்கியமும் குறைவாக இருந்தாலும் சரி, அந்த கருமுட்டை கருத்தரிக்காமல் குழந்தை இல்லாத ஒரு சூழ்நிலையும் ஏற்பட ஆரம்பிக்குது. இதனால் மக்கள் என்ன பண்ணுறாங்க, செயற்கை முறையில் குழந்தை பெற்றுக்கலாம் அப்படின்னு போகும்போது தான் வேற வேற பெண்கள்கிட்ட இருந்து கருமுட்டையை தானமாக பெறவும் செய்கிறாங்க. இந்த கருமுட்டை தானம் அப்படிங்கிறது இந்தியாவில் 1986 அமல்படுத்தியிருந்திருக்காங்க. கருமுட்டையாக தானமாக கொடுக்கலாமே தவிர அந்த கருமுட்டையை யாருக்குமே எந்த ஒரு சூழ்நிலையிலும் விற்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்தியாவுடைய ரூலாகவும் இருக்குது. மேற்கொண்டு வயதுக்கு வந்த பெண்களில் 18 வயதுக்கு மேலே இருக்கிற பெண்கள்கிட்ட இருந்து விருப்பம் இருந்தால் மட்டும்தான் அந்த சினை முட்டையை எடுக்கலாம் அப்படின்னு ஒரு ரூலும் இருக்குது. அதை விட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு பெண் தன்னுடைய வாழ்நாளில் ஒரே ஒரு முறை மட்டும்தான் தன்னுடைய சினை முட்டையை தானமாக கொடுக்கலாம். அப்படி கொடுக்கும்போது 7 முட்டைகள் மட்டும்தான் எடுத்துக்கணும். அதுக்கு உண்டான செலவுகள் எல்லாமே அந்த முட்டையை யார் வாங்கிக்கிறாங்களோ அவங்க தான் ஏற்றுக்கணும் அப்படின்னு ஒரு ரூலும் இருக்குது. எதற்காக ஒரு பெண் தன்னுடைய வாழ்நாளில் ஒரே ஒரு முறை மட்டும் தானமாக கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு ரூல் இருக்குன்னா, ஒருவேளை பல முறை ஒரு பெண் தானமாக கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க, அந்த கருமுட்டைக்கான குழந்தைகளை வேற சில பெண்கள் தான் பெற்றுக்கொள்ளவும் போகிறாங்க. அந்த குழந்தைகள் நாளடைவில் வளர்ந்து திருமணம் பண்ணிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படலாம் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகவும், அந்த பிள்ளைகளுடைய முறைகளும் மரபணுவும் ஒரே மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுக்காகவும் தான் இப்படி ஒரு ரூல் போடப்பட்டதாகவும் சொல்லப்படுது. இப்போ ஒரு பெண்ணுடைய வயிற்றுல இருந்து கருமுட்டை எடுக்க போறாங்கன்னா 10 நாட்களுக்கு முன்னாடி ஹார்மோன் ஊசியெல்லாம் போட்டு அந்த கருமுட்டைகளை செயற்கையாக வளரவும் வைப்பாங்க. அதன் பிறகு 10 நாட்கள் கழித்து மயக்க ஊசி போட்டு அந்த கருப்பையில இருந்து 8-10 முட்டைகள் வரை எடுப்பதாகவும் சொல்லப்படுது. அதுல 3-3 கருமுட்டைகள் மட்டும் யாருக்கு குழந்தை வேணுமோ அவங்களுடைய கருப்பையில வச்சிடவும் செய்வாங்க. ஒரு பெண்கிட்ட இருந்து கருமுட்டை எடுக்கும்போது 37 டிகிரி செல்சியஸில் இருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. மீதம் இருக்கிற 7 முட்டைகளை -194 டிகிரி செல்சியஸில் லிக்யூட் நைட்ரஜனில் கிரையோலஜிக் அப்படிங்கிற முறையை பயன்படுத்தி அந்த கருமுட்டைகளை உறைய வைக்கப்படும் அப்படின்னும் தெரிய வருது. மருத்துவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பெண்கிட்ட இருந்து கருமுட்டை எடுக்கிறோன்னா அடுத்த 6 மாதம் கேப்பு விட்டு தான் அந்த கருமுட்டையை எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அடிக்கடி அந்த கருமுட்டையெல்லாம் எடுக்கும்போது கேன்சர் கூட அதனால் ஏற்படலாம் அப்படின்னும் தெரிவிக்கிறாங்க. சப்போஸ் இதில் ஏதாவது மோசடி பண்ணாங்கன்னா 5 லட்சம் ரூபாயில் இருந்து 25 லட்சம் ரூபாய் வரைக்கும் அபராதம் விதிக்கப்படும். 5-12 ஆண்டு காலம் சிறை தண்டனையும் கொடுக்கப்படும். ஓரளவுக்கு இந்த கருமுட்டை என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அடுத்து அந்த பெண்ணுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாம். எந்த இடத்துலையும் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த 16 வயது சிறுமியோடைய பெயரை இந்த வீடியோக்காக வள்ளி அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம்.
அடுத்த கட்டமாக போலீஸ் அதிகாரிகள் வள்ளியை அரசு காப்பகத்தில் சேர்த்து அந்த சிறுமிக்கு மன ரீதியான கவுன்சிலிங்லாம் கொடுக்கப்படுது. அதன் பிறகு அந்த சிறுமிக்கிட்ட விசாரணை பண்ணும்போது தான் எக்கச்சக்கமான உண்மைகள் எல்லாமே வாக்குமூலமாக கொடுத்துருந்துருக்காங்க. வள்ளியோடைய அம்மா பெயர் இந்திராணி. இவங்க ஈரோடு பகுதியை தான் சேர்ந்தவங்க. இந்த சிறுமிக்கு 3 வயது இருக்கும்போது இவங்களுடைய அப்பா அம்மா கிட்ட சண்டை போட்டு பிரிஞ்சிட்டதுனால இந்த சிறுமி தன்னுடைய அம்மா கூட தான் வாழவும் செஞ்சிருந்திருக்கா. சிறுமியோடைய அம்மாவான இந்திராணிக்கு சையத் அலி அப்படிங்கிறவனுடைய பழக்கமும் ஏற்பட்டிருந்திருக்கு. அதன் பிறகு அந்த பகுதிகளில் புரோக்கர் வேலையும் பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த புரோக்கர் வேலை எதுக்காகனா சில பெண்கள் கிட்ட இருந்து கருமுட்டையை எடுத்து தனியார் ஹாஸ்பிட்டலில் அந்த முட்டையை விற்கிறது தான். அப்படி விற்கும் போது இவங்களுக்கு 2000 to 5000 rupees வரைக்கும் கமிஷன் கிடைக்கும். சினை முட்டை தானமாக கொடுக்குற பெண்களுக்கு 20,000 rupees கிட்ட பணமாக கொடுக்கப்படும் அப்படின்னு தெரிய வருது. அதனால ஏழ்மையில் யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ அந்த பெண்மணிகளை பிரெயின் வாஷ் பண்ணி எந்த இடத்துல எந்த ஹாஸ்பிட்டல் இந்த கருமுட்டைகள்லாம் தேவைப்படுதோ அங்க அந்த பெண்களை கூப்பிட்டு போயிட்டு அவங்க கிட்ட இருந்து கருமுட்டையை எடுத்து ஹாஸ்பிட்டலுக்கும் கொடுத்திருந்திருக்காங்க. அதுல வர பணத்தின் மூலமா இவங்க வாழ்ந்துகிட்டும் வந்திருக்காங்க. இந்த இந்திராணி மற்றும் சையத் அலிக்கு மாலதி அப்படிங்கிற இன்னொரு கூட்டாளியும் இருந்திருக்காங்க. அதே ஈரோட்டில் தான் 1990 சமயங்களில் பணத்தால் கஷ்டப்படுற மக்களை தேர்ந்தெடுத்து அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணி அவங்களுடைய கிட்னியை விற்று மோசடி பண்ண வழக்குகளை நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்டிருந்திருப்போம். இப்படியே இந்திராணி மற்றும் சையத் அலியோடைய வாழ்க்கை நகர்ந்துகிட்டே போகுது. சரியா வள்ளிக்கு 13 வயது இருக்கும்போது அந்த சிறுமி வயதுக்கு வரவும் செய்கிறா. அதன் பிறகு கொஞ்ச நாட்களையே சையத் அலி மூலிமா உடல் ரீதியான தொந்தரவுகளுக்கு உள்ளாக்கவும் படுறா. பல நாட்கள் இந்த சையத் அலி அந்த சிறுமி கிட்ட தவறாக நடந்ததாகவும் சிறுமி அந்த வாக்குமூலத்திலையும் சொல்லியிருந்திருக்காங்க. கொஞ்ச நாட்களுக்கு பிறகு இந்திராணி என்ன பண்ணியிருக்காங்கன்னா தன்னுடைய மகள் தான் வயதுக்கு வந்துட்டாலே இவக்கிட்ட இருந்து கருமுட்டையை எடுத்து அதன் மூலியமாக வர பணத்தை நாமளே செலவு பண்ணலாம் அப்படின்னு முடிவெடுத்து தன்னுடைய காதலன் கூட ஒரு திட்டத்தை தீட்டவும் செஞ்சிருந்திருக்கா. அந்த சமயத்தில் சிறுமிக்கு 13 வயது தான் இருந்திருக்கு. அதனால் இந்த சிறுமிக்கு 23 வயது ஆன மாதிரி ஆதார் கார்டு டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி அந்த சிறுமியை ஒரு ஹாஸ்பிட்டலுக்கும் கூப்பிட்டு போயிருந்திருக்காங்க. அதன் பிறகு நான் முன்னாடி சொன்ன மாதிரியே அந்த பெண்மணிக்கு 10 நாட்களுக்கு முன்னாடி ஊசியெல்லாம் போட்டிருந்திருக்காங்க. 10 நாட்கள் கழித்து கருமுட்டையும் எடுத்திருந்திருக்காங்க. இப்படியே 3 ஆண்டுகளுக்கு மேலே 8 முறைக்கு மேலே பல்வேறு இடங்களுக்கு கூட்டு போயிட்டு இந்த சிறுமியோடைய உடலில் இருந்து கருமுட்டை எடுத்ததா அந்த சிறுமியை வாக்குமூலமாக கொடுத்துருந்திருக்கா. ஒவ்வொரு முறையும் வயிற்றில் ஊசி போடுவாங்க. அந்த வலியை என்னால் தாங்கிக்கவே முடியாது அப்படின்னு வேதனையோட அந்த சிறுமி சொன்னதாகவும் சொல்லப்படுது. எந்த அளவுக்கு சின்ன வயசுலயே அந்த சிறுமி ஒரு நரக வேதனையை அனுபவிச்சிருப்பா அப்படிங்கிறத நீங்களே யோசிச்சு பாருங்க. ஒரு கட்டத்தில் அந்த சிறுமி அந்த வேதனையை தாங்க முடியாத காரணத்தினால தன்னுடைய தோழியோடைய வீட்டில் போயிட்டு ஒளிஞ்சிக்கவும் செய்கிறாங்க. அப்போ வள்ளியோடைய அம்மா வேற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு சினை முட்டை எடுக்கிறதுக்காக கூப்பிட்டு இருந்திருக்காங்க. இந்த சிறுமி வரமாட்டான் அப்படின்னும் சொல்லியிருந்திருக்கா. அதன் பிறகுதான் சேலத்தில் இருக்கிற தன்னுடைய சித்தியோடைய வீட்டுக்கு போயிருந்திருக்காங்க. அங்கிருந்து நடந்த எல்லா விவரத்தையும் அங்கே உள்ள ஆட்கள் கிட்ட சொல்லி தைரியமாக அவர்களை ஈரோட்டுக்கு கூப்பிட்டு வந்து போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துருந்திருக்காங்க. அதன் பிறகுதான் வெளி உலகத்துக்கு இது எல்லாமே தெரிய வர ஆரம்பிக்குது. போலீஸ் அதிகாரிகள் இந்த சிறுமியோடைய அம்மாவான இந்திராணி, அவங்களுடைய ஆண் நண்பரான சையத் அலி, இவர்கள் கூட இன்னொரு கூட்டாளியாக இருந்த மாலதி, இந்த சிறுமிக்கு ஃபேக்கான ஆதார் கார்டு ரெடி பண்ணி கொடுத்தவனையும் போலீஸ் அதிகாரிகள் கைது பண்ணியிருந்திருக்காங்க. அவர்களை விசாரணை பண்ணதில் அந்த சிறுமியை சேலம், பெருந்துறை, கேரளா, ஆந்திராவில் இருக்கிற இடங்களில் உள்ள மருத்துவமனைகளுக்கு கூட்டு போனதாகவும் சொல்லப்படுது. ஒரு பக்கம் போலீஸ் அதிகாரிகள் இந்த வழக்கை தீவிரமாக விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மறுபக்கம் சுகாதாரத்துறையை சேர்ந்த அதிகாரிகள் தீவிரமாக இந்த வழக்கை விசாரணை பண்ணிக்கிட்டும் இருக்காங்க. இந்த வழக்கில் என்ன முடிவு வருது, இன்னும் என்னென்ன மோசடிலாம் நடந்துச்சு அப்படிங்கிறத பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம். மேற்கொண்டு கருமுட்டை தானம் பண்ண சில பெண்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்ககிட்ட 20,000 rupees தான் கொடுப்பாங்க, அதுலேயே நாங்கள் டாக்டருக்கு நர்ஸுக்கெல்லாம் கமிஷன் கொடுக்கணும். ஆனால் அந்த கருமுட்டையை வச்சு 25 லட்சம் ரூபாய் கிட்ட அவங்க பிஸ்னஸ்லாம் பண்ணுவாங்க, எங்ககிட்ட கொடுக்குற பணம் ரொம்பவே குறைவு அப்படின்னு ஒரு பேட்டியில் சொல்லியிருந்திருக்காங்க. தற்போதைக்கு அந்த சிறுமி அரசு காப்பகத்தில் தான் இருந்துக்கிட்டு இருக்காங்க. பணத்திற்காக இயற்கைக்கு மாறான எந்த ஒரு செயல்களுமே யாருமே பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக இந்த சம்பவம் நமக்கு ஏதோ ஒன்று உணர்த்தும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த மாதிரி நடக்கிற மோசடிகளை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலுக்காக உருவாக்கப்பட்ட இன்ஸ்டாகிராம், டெலிகிராமில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. வேற ஒரு கிரைம் கேஸோட வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபுசங்கர்.